10,000 ரூபாய்க்கு வந்து நாங்கள் விஜயலட்சுமிக்கு வந்து புதுசு புதுசாக வந்து கவுனெல்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வீரலட்சுமி அம்மா சொன்னாங்க. வீரலட்சுமி அம்மாவுக்கு வந்து நான் என்ன மனநிலை இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியவே இல்லை. அவங்க எப்போ பார்த்தாலும் நான் உங்களுக்கு நிறைய துணிமணிங்களாக வாங்கித்தரேன், நிறைய மல்லிப்பூ வாங்கித்தரேன், எப்போ பார்த்தாலும் நீங்கள் சிங்காரிச்சு என் கூட வீடியோ பேசுங்க, அதை பார்த்து சீமான் அப்படியே வைரஞ்சு சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தான் வந்து என்னை தயார்படுத்திட்டு இருந்தாங்க. நான் எப்போ பார்த்தாலும் அவங்கக்கிட்ட சொல்வேன், அம்மா சீமான் இப்போ என் கூட வாழ்கிறாரோ இல்லையோ சீமான் தாம்மா என்னோடய கணவர், நான் வந்து அவர் அப்படி தான் நினச்சிட்ருக்குறேன். அவர் என்னை எப்போ விட்டுட்டு போனாரோ அப்போத்துலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக வந்து சிங்காரிச்சுட்டு பூ வச்சு அந்த மாதிரிலாம் நான் கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஒரு கணவரை இழந்த ஒரு பொண்ணு மாதிரி தான் நான் கிட்டத்தட்ட இருப்பேன். அதனால இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் நான் போட மாட்டேம்மா அப்படின்னு சொன்னாலும், இல்லை இல்லை நான் வாங்கி தருவேன், நீங்கள் போடணும், அவன் பார்த்து வைரஞ்சு சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாங்க. நேற்று கிளம்புறதுக்கு முன்னாடி நான் அதை அப்படியே திருப்பி அவங்க வீட்டிலே அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொன்னாங்க, என்னோடய ஜுவல்ஸ் எல்லாம் நான் அடமானம் வச்சு சோர் போட்டேன் அப்படின்னாங்க. இவங்க வச்சுருந்தாங்க இல்லையா ஃபார்ம் ஹவுஸு, தங்கப்பாண்டியன் அப்பான் இருக்காங்க இல்லையா, தங்கப்பாண்டியன் அப்பான்றது ரொம்ப கோடீஸ்வரங்க. அவங்க வந்து வீரலட்சுமி அம்மா வந்து ஜுவல்ஸ் எல்லாம் அடமானம் வச்சு தான் சோர் போடணுன்ற அளவுக்குலாம் அவங்க வந்து ஏழை கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களுக்கே வந்து அவங்க அப்படி சோர் போடுறாங்கன்னும் போது வீரலட்சுமி அம்மாட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து அவதூறுகளை பேசி பேசி செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு, அதாயிடுச்சு இதாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் இன்னும் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கும் போது, நான் இப்போ சென்னையில் இல்லைனாலும் என்னோடய வழக்கறிஞர் வந்து அங்கே சென்னையில் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து என்னை பற்றி அசிங்கமாக செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு அதாயிடுச்சு இதாயிடுச்சு நீங்கள் அவதூறு பேசிகிட்டே இருந்தீங்கன்னா, நானும் வேறு வழி இல்லாமல் உங்கள் மேலே ஒரு மான நஷ்ட வழக்கு போட வேண்டிய சூழ்நிலைக்கு தயவு செஞ்சு என்னை தள்ளிடாதீங்க அப்படின்னு இந்த வீடியோவில் நான் ரொம்ப பணிவாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன்.